சவுக்கு சங்கர் பேசின வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் முத்தலீப் ரிசைன் பண்ணியிருப்பார். சவுக்கு சங்கர் கைதியானதுக்கு முதல் காரணம் முத்தலீப் பாரை தமிழன் தூண்டிதன் பேர்ல. முத்தலீப் சொல்லி தான் அதை நம்பி, முத்தலீப் முழுசா நம்பறனால தான் எடிட்டர் இன் சீஃபா வச்சிருக்காப்ல. முத்தலீப் ரெஃபர் பண்ணது யாரு? பெருமாள் என்ற பாரை தமிழன் ஆச்சு. பாரை தமிழன் யாரு? சவுக்கு சங்கரோட காட் ஃபாதர் ஆச்சு. சவுக்கு சங்கருக்கு நல்லது செய்யறதுக்கு பாரை தமிழன் முத்தலீப் அமிச்சானா, இல்ல சவுக்கு சங்கர் அத்தியாயத்தை முடிக்கிறதுக்கு பாரை தமிழன் இதை அமிச்சாரா? கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்றதுக்காக ஒருத்தர் காலி பண்றேன்னா இப்ப உனக்கு சோர்ஸ் யாரு? இப்ப 10 நாள் முன்னாடி முத்தலீப் வெளியே வரது காரணம் என்ன தெரியுமா? சவுக்கு சங்கர் தோலை உரிச்சிருப்பாரு முத்தலீப். எந்த பத்திரிகையில இவர் பணிபுரிந்து எந்த பத்திரிகையாளரை பத்தி காவல்துறையில ஒரு மொட்டை படிசன் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இந்த முத்தலீப் இருப்பார். மொட்டை படிசன் முத்தலீப் தான். சவுக்கு சங்கர் பப்ளிசிட்டிக்காக எதையும் பண்ணக்கூடியவர். நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, உங்களுக்கு மனைவி, பிள்ளை, அண்ணன், தம்பி, குடும்பம் எதுவுமே இல்லைன்னா நீங்களும் சவுக்கு சங்கர் தான். Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லக்ரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்களை சந்தித்து சவுக்கு சங்கர் விவகாரம் குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். பதர் வணக்கம். பதர் பரபரப்பாக கடந்த ரெண்டு நாளாக வந்து சவுக்கு சங்கர் கைது வந்து எல்லா தரப்புலையும் பேசப்பட்டுச்சு. சவுக்கு சங்கர் இதுக்காக கைது பண்ணப்பட்டார், கஞ்சா வழக்கில் கைது பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே சவுக்கு சங்கர் கைதானதுக்கு முக்கியமான காரணம் தான் என்ன? அந்த ஏடிஜிபிஆருன்னு சம்மந்தமாக பேசுனதா, இல்லை வேறு எதுவும் காரணங்கள், நிறையா உள்வாரங்கள் இருக்கா? நீங்கள் சொன்னதில் ஒரே ஒரு விஷயம், சவுக்கு சங்கர் கைதி பற்றி ரெண்டு நாளாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. மூத்த பத்திரிகையாளர்கள் பாண்டியன் சாராக இருக்கட்டும், செல்வராஜ் கிரைம் செல்வராஜாக இருக்கட்டும், இவங்க அதுக்குண்டான பாதி விளக்கத்தை சொல்லிட்டாங்க. ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து சவுக்கு சங்கர் கைதிக்கு வந்து முதல்லேருந்து சவுக்கு சங்கரை பார்த்துக்கிட்டு வரேன். அதாவது 2010 நான் சவுக்கு சங்கரை பார்த்துட்டு வரேன். சவுக்கு சங்கரோட தொடர்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முன்னாடி தான் எனக்கு இருக்கும். ஆனால் என்னுடைய ஆசானுக்கு வந்து சவுக்கு சங்கர் ரொம்ப நெருக்கமான இருந்திருக்கார். 2014 சவுக்கு சங்கர் விடுதலை அப்படின்றத அப்போது நாங்கள் வச்சிருந்த உள்ளாட்சி அலசல் வார இதழில் நாங்கள் சவுக்கு சங்கர் விடுதலைன்றதே முதல் போட்ட நபர். வேற ஒரு யூடியூப்பில் வந்து சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் இல்லை அப்படின்றதையும் முதல் சொன்னது நம்ம. சவுக்கு சங்கர் ஒரு வலைதள எழுத்தாளர், ஒரு யூடியூபர், அதுக்கு முன்னாடி அரசு பணியில் இருந்தவர், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு பழைய படத்தில் ஒரு டைலாக்லாம் வரும், எல்லாம் ரிங்டோன்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஞ்சோற்று கடன் தீர்க்க போகாத இடம் தேடி வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா. அவர் சவுக்கு சங்கர கர்ணான்னு நான் சொல்லலை, இந்த சுச்சுவேஷன் தான் சவுக்கு சங்கர் கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா சவுக்கு சங்கர் கூட வச்சிருந்த ஆட்கள் சரியில்லாத நபர்கள். யார் யார் சரியில்லைங்கிறீங்க? அதாவது சவுக்கு சங்கர் வந்து 2022 ஜூன் மாதத்தில், இதே மே மாதத்தை ஜூனில் வந்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்தாங்க. அந்த வழக்கில் வந்து மாரிதாஸ் அவர் பேரையும் சவுக்கு சங்கரையும் கைது செய்து வழக்கில் பதிவு செய்தாங்க. வழக்கு பதிவு செய்த உடனடியாக இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம்னு ஒன்று, இதில் நான் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியனோட கருத்துக்கு நான் ஒத்து போகிறேன். ஆனால் அவர் வார்த்தைகளை மட்டும் தனியாக பிரிச்சுட்டாங்க. என்னென்னா, ப்ரெஸ் கிளப் வேறு, பத்திரிகையாளர் மன்றம் வேறு அப்படின்றது தான் ரெண்டும் வேறு வேறு. இந்த பத்திரிகையாளர் மன்றம் தனிநபர் கட்டுப்பாட்டில் பல வருஷமாக இருந்துட்டு வருது. அந்த கட்டிடம் தன்னை கைவிட்டு போயிடக்கூடாதுன்ட்டு எல்லா பத்திரிகையாளரும் வாங்க வாங்க, இது பத்திரிகையாளருக்கே நடக்கிற அநீதி. யார்? யூடியூபர் சவுக்கு சங்கருக்கும் மாரிதாஸ் மீதும் பதிவு செய்யப்பட்ட வழக்கை கண்டித்து சென்னை பத்திரிகையாளர் மன்ற கட்டிட வளாகத்தில் எந்தவித பர்மிஷன் கேட்டால், நீங்கள் எந்த ரோட்டில் ப்ரொடெஸ்ட் நடத்தினாலும் பர்மிஷன் வாங்கணும். இதை வந்து அங்கே இருக்க அந்த ஒரு நபர் வந்து, பெருமாள் என்ற நபர் வந்து எளிமையாக ஆர்ப்பாட்டத்தை கூட்டுவார். என்கிட்ட இப்போ 7:10 ஆர்ப்பாட்டம் பண்ணால் கூட எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போட்டு வாங்க அப்படின்வார். என்கிட்ட அந்த கட்டிட வளாகத்தில் நடத்துக்கிறது நான் யார்கிட்டயும், இது இவரே கொண்டு வந்துக்கிட்டது, அது அது வந்து ஒரு டைமில் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்.
ஆனால் அது பத்திரிகையாளருக்கு சாதகமாக இல்லாமல் உடனே எல்லா மூத்த பத்திரிகையாளர் கூட்டிகிட்டு வந்து உடனே இப்போ சவுக்கு சங்கரை முன்னாடி நிற்க வச்சு பின்னால் ஹீரோயிசத்தெல்லாம் காட்டி ஒட்டுமொத்த ஒரு 100 வீடியோ கேமராவை வச்சு சவுக்கு சங்கருக்காக இவ்வளோ பத்திரிகையாளர்கள் குரல் கொடுத்தாங்கன்ட்டு பெரிய பெரிய ஜாம்பவான் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து குரல் கொடுத்தாங்க. இப்போ 2 நாளாக மூச்சு பேச்ச சப்த நாடியும் அடங்கி போய் எல்லா பத்திரிகையாளரும் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் இது இப்படி தான், இது திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒரு பத்திரிகையாளர் பண்ணுற விஷயம் என்னென்னா, நிறையா பேர் தலைவர்கள் பேசினது தான், இந்த பக்கத்தில் நின்றுக்கிட்டு அங்கே பார்க்கறது, நீ இவ்வளோ நாள் சவுக்கு சங்கரை வந்து 2016-17 காலகட்டங்கள், 18 காலகட்டங்களுக்கு மேலெலாம் பார்க்கும்போது காலையில் பதிவே சவுக்கு சங்கரோட பதிவு எப்படி இருக்கும்னா, ஸ்ரீலா ஸ்ரீ பழனிச்சுவாமிகள் சுவாமிகள் எடப்பாடி பழனிசாமியில் அவர்களை வணங்கி என்னோட கடையை துடக்கிறேன் தான் போடுவார். கிண்டல் பண்ணி தான் போடுவார். ரொம்ப 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 கீழே இறங்கி கிண்டல் பண்ணக்கூடிய நபர் தான் சவுக்கு சங்கர். யாருன்னா ஏதாவது கமெண்ட் போட்டாங்கன்னா அந்த கமெண்ட் குறிப்பிலே கொடுப்பார். இந்த கமெண்டுக்கெல்லாம் எப்போனா நைட்டு கொஞ்சம் இதானவுடனே எல்லாருக்கும் நீ மூடிட்டு போடா அப்படின்லாம் போடுவார். அதுக்கு கீழே என்ன போடுவார்னு கேட்டால் பதிவு, வேலு பெல். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், வேலு பெல். இப்போ சமீபத்தில் கூட பேட்டி எடுத்தார் அமைச்சர், அப்போ அமைச்சர், அப்பயே அப்போ போடுவார் வேலு பெல். ஏன்னா என்னை கைதி பண்ணலான்னு பார்க்குறியா, நீ என்னை கைதி பண்ணி கோயம்புத்தூர் சிறையில் வச்சனா எனக்கு அங்கேயும் ஆள் இருக்குது வேலு பெல் அப்படின்வார். இந்த வாய் தான் போன மாதத்துக்கு ஒரு இன்டர்வியூவில் 15 நிமிஷத்தில் 100 சார் சொல்லுது. அப்போ இது எந்த இடத்துல நின்று எதை பேசுது? ஒன்று. ரெண்டாவது, சவுக்கு சங்கர் இப்போ கைது செய்யப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, சவுக்கு சங்கர் வந்து ஒரு விஷயத்தை அணுகிற கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர்லி விஷயத்தில் வந்து இந்த கீழ்நிலை காவலர் எல்லாருக்கும் ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சார். ஐயோ என்னோட எங்களோட பாதிப்பெல்லாம் போட்டிருக்காரே அப்படின்னு சொன்னார். அவர் கீழ்நிலை காவலர்களை பற்றி ஒரு விஷயம் போடுறாருனாவே அங்கே மேல்நிலை காவலர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மேலே இருக்க நபரை ஒருத்தரை ஷேக் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுதான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. உடனே காவலர்கள் என்ன பண்ணோம், எங்கள் குடத்தை குறைய தட்டிக்கிற இதே சவுக்கு சங்கர் கடந்த ஒரு 6 முன்னாடி எனக்கு நிறையா புகார்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1000 விளக்கு பகுதியில் இருக்க காவலர் குடியிருப்புக்கு போகிறார். இந்த கட்டிடம் சரியாக கட்டலை, அதை ஆய்வு பண்ணுறாரு, ஆய்வு பண்ண போகிறார். அப்போ அங்கே இருக்கவங்க, இங்கேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க, நீ பப்ளிக் குடிசை மாற்று வாரியம்ல, காவலர் வீட்டு வசதி வாரியத்து சார்பா காவலர்களுக்கு கட்டி கொடுத்துருக்க குடியிருப்ப அங்க சரியா கட்டல அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருதுன்னு ஒரு 6 முன்னாடி சவுக்கு சங்கர் அங்க போறாரு. அப்போ ஒரு உள்ளவுடன் மறுக்கிறாங்க. அப்போ வெளியே சவுக்கு சங்கர் சொல்றாரு, இந்த கட்டிடத்தை யார் கட்டினது, இதுக்கு பின்னால யார் இருக்காங்க, இந்த ஊழல் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து உடனே காட்டுவேன் அப்படின்னு சொன்ன சவுக்கு சங்கர் அதோட மறந்துட்டாரு அந்த விஷயத்தை. ஏன் மறந்துட்டாரு சொல்றேன்னா, எல்லாரும் நம்மளை மரியாதை கொடுத்து நம்மளை நம்பி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நம்ம அங்கே போய் பார்க்குற மாதிரி பார்ப்போம். ஏன் சவுக்கு சங்கருக்கு போகும்போதே தெரியாதா ஒரு டிஜிபின்னு ஒருத்தர் இருக்காரு, காவலர் வீட்டு வசதி வாரியத்துக்கு ஒரு டிஜிபி இருக்காரு, அந்த டிஜிபி யாரு, அந்த டிஜிபி இதோட ஸ்கீம் எவ்வளோவ்ளோ கட்டியிருப்பார், இந்த ஸ்கீம் எப்போ போட்ட ஸ்கீமு, இந்த ஸ்கீமில் எவ்வளோ நாள் பயலம் நடைஞ்சிருப்பாங்க, 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் 13 தேதி அன்றைக்கு தான் இது திருப்புழா நடந்திருக்கு. அப்போ அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கட்டிடத்துக்கு 1.5-2 வருஷத்துக்குள்ளே இந்த கட்டிடத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அப்போ இந்த டிஜிபி யார், கட்டின யார் டிஜிபி, காவல்துறையில் இருக்க டிஜிபியில் யார் தான் டிஜிபி, இதெல்லாம் சவுக்கு சங்கருக்கு ஒரு ஒரு நிமிஷத்தில் தெரியாது. ஏன் அதை பற்றி போடலை, ஏன்ட்டா அந்த டிஜிபி அவருக்கு தெரிஞ்சவர், அதனால அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் அமைதியாக விட்டார். இதுதான் சவுக்கு சங்கரோட ஸ்டாண்ட், இதுதான் சவுக்கு சங்கர் ஸ்டாண்ட். நீ நியாயமாக காவலர்களுக்கு உண்மையாக பாதித்தனா அந்த கட்டிடத்தை அதை நீ அதை பற்றி மேலே எடுத்துருக்கணுமே. இப்போ விஷயத்துக்கு வருவோம், நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். சவுக்கு சங்கருக்கு ஏன் அப்போது அவருடைய கைதிக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டதுக்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினவங்க, ரெண்டாவது ஒரு நீதிபதிக்கு எதிரான ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட போது கடலூர் சிறையிலேருந்து அவர் உச்சநீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போகிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி ஒரு 24 மணி நேரத்தில் பல லட்சம் ரூபாவை திரட்டின ஒரு கும்பல், அதில் வந்து பாரதி தமிழன் பெருமாள் என்ற பாரதி தமிழன், இவர் தான் கதாநாயகன், பல லட்சம் போட்ட பாரதி தமிழன் இப்போ ஏன் வாயை திறக்காமல் இருக்காருன்றதுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, ஆல்ரெடி பாண்டியனும் செல்வராஜும் சொல்லிட்டாங்க. என்ன காரணம், சவுக்கு சங்கரோட காட்ஃபாதரே பாரதி தமிழன் தான், பெருமாள் என்ற பாரதி தமிழன் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
நீங்கள் வலைதளத்தில் போய் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாள் முன்னாடி சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு மீடியான்னு ஒரு ஓப்பன் பண்ணார். அப்போ பல பேர் அவருக்கு வந்து புக்கையெல்லாம் கொடுத்தாங்க, நிறைய பேர் வர வச்சுருந்தாரு. தொழிலதிபர் அவங்க இவங்க அரசியல் கட்சி தமிழ் சினிமான பிரபலங்கள் அப்படியே ஃப்ரெண்டில் ஃபுல்லாக அப்படியே ரிச்சிகேல்ஸாகவே இருந்தாங்க. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கு. அந்த இடத்துல தன்னோட தாயாரையும் வச்சு கௌரவப்படுத்தினாரு. பெரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். அங்கே வந்து தன் வாழ்நாளில் மறக்கக்கூடியாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேரை கூப்பிட்டார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெருமாள் என்ற பாரை தமிழரை தான் கூப்பிட்ருப்பார். ரெண்டாவது நம்ம ஃபிலிக்ஸ் ஜெரால்டை கூப்பிட்ருப்பார். அவங்கள கூப்பிட்டு கௌரவிச்சார். அந்த இடத்துல வாழ்நாளில் நான் மறக்கக்கூடாத நபர் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருப்பார் பாரை தமிழன்? இந்த பாரை தமிழன் தான் ஒரு வழக்கு போட்டு கைது செய்யக்கூடாதுன்றதுக்காக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார். அந்த நேரத்தில் நம்மளும் ஸ்டாண்டு வித் சவுக்குன்ற ஒரு பதிவு பண்ணோம். சென்னை ப்ரெஸ் கிளப் சார்பிலையும் ஸ்டாண்டு வித் சவுக்குன்னு ஒரு பதிவு பண்ணோம். காரணம் என்னென்னா, நீ வழக்கில் நியாயமான வழக்கில் கைது செய், பொய் வழக்கில் ஜோடித்து கைது செய்யாத. ஏன்னு கேட்டால் மாரிதாசும் சவுக்கு சங்கரும் துருவங்கள் வேறா இருந்தாங்க அப்போது. அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் இப்படி அந்நியனா இருந்த அம்பியா மாறுவார்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. சவுக்கு சங்கர் அந்நியனா இருந்த அம்பியா மாறுவார்னு தெரியாதுல்ல. அப்பவே நம்மளோட கேள்வி என்னன்னா, இங்க ஒருதலைபட்சமா தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதுல மூத்த பத்திரிகையாளர்ன்ற பேர்ல மூத்த பத்திரிகையாளர்னால தன்னோட நிழலை கூட வாழ வைக்க முடியாதுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்க ஒரு பத்திரிகை அமைப்பினா உங்களை நம்பி ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க. இந்த மூத்த பத்திரிகையாளர் நிழலை கூட வாழ வைக்க மாட்டாங்க. சீரியஸா ஏன்னு கேட்டா, அவ்வளவு மூத்த பத்திரிகையாளர் இருக்கீங்களே. அப்ப சவுக்கு சங்கர் ஒரு வலைதள எழுத்தாளர், ஒரு யூடியூபர் தானே. அப்ப அதே எஃப்ஐஆர்ல தான் மாரிதாஸ் பேரையும் சேர்த்துருக்காங்கல்ல. அப்ப மாரிதாசையும் கூப்பிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் நிப்பாட்டி இருக்கணும்ல? பண்ணல, யாரும் கேள்வி கேட்கல. உடனே ஓடி போய் குரல் கொடுத்தவங்களாம் இன்னைக்கு ஒரு கண்டனம் கூட போடல. காரணம் என்னன்னா, இந்த க்ரௌட்லாம் நம்மளுக்கு எப்பயுமே வந்துடும் சவுக்கு சங்கர் நினைச்சார். இதுல சவுக்கு சங்கரோட ஃபெயிலியர் என்னன்றதை இப்ப சொல்றோம். எல்லாத்துக்கும் சோர்ஸ். ஆமா, எல்லா எல்லா இடத்துலயும் சோர்ஸ் இருக்கும் பாருல. எல்லாத்துக்கும் சோர்ஸ். தேனியில காலையில 3 மணிக்கு கைதி பண்ணுவாங்க. ரிவேரா லாஜ், பயணிசெட்டிப்பட்டியில் இருக்க ரிவேரா லாஜில் வந்து 103, 104 ரூமில் வந்து என்ன கைதி பண்ணுவாங்கன்ட்டு சோர்ஸை சொல்லியிருக்கணும்ல. அந்த சோர்ஸ் என் கூட இருக்க ராம் பிரபு டிரைவரை கைதி பண்ணியிருப்பாங்க. கைதி பண்ணி பயணிசெட்டிப்பாட்டி காவல் நிலையத்தில் வச்சுருப்பாங்க. கூட வந்திருக்க நண்பர் ராஜரத்னத்தை கைதி பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க. நம்மளை கூட்டிகிட்டு போங்க, இதெல்லாம் சோர்ஸை சொல்லியிருக்கணும்ல. அப்போ இது எல்லாம் டுபாகூர். ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு 10 பொய்ய பேசுறது. இப்போ செல்வராஜ் சாரும் நம்ம தமிழா தமிழ பாண்டியன்னு சொல்லியிருப்பாங்க. அவர்கிட்ட ஒரு தரவுகள் வருதுன்னா அந்த தரவுகளை வச்சு எதிராளிகிட்ட பேசுவாங்க. இந்த தரவுகள் எது வெயிட்டோ? பெரியாளை பகைச்சிக்கிட்டா தானே நீங்கள் பெரியாள். அப்போது ஒரு சாதாரண செய்தியாளர்னாலாம், நான் ஒரு சாதாரண பத்திரிகையாளர், உங்களுக்கும் எனக்கும் கூட சவுக்கு சங்கரை கைதி பண்ண போகிறாங்கன்றது ஈஸியாக தெரிஞ்சிருக்கு. எனக்கெல்லாம் முன்னாடியே இப்போ 15 நாளாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த விஷயம், சவுக்கு சங்கரை கைதி பண்ண போகிறாங்க. அதுக்குண்டான பாத்தில் தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் என்ன கைதி பண்ணது, அது ஒரு கட்டம் இருக்கட்டும். எதனால சவுக்கு சங்கர் கைதி ஆனார்ன்ற விஷயத்தை இப்போதான் நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு நபர் 2008-2009 காலகட்டங்கள், அதாவது 6 மாதம் 1 மாதம் குறையலாம் கூடலாம், அதுக்காக என்கிட்ட புலி விவரம் கேட்க முடியாது. இந்த காலகட்டங்களில் நம்ம சிந்தாதிரிப்பேட்டையில் வந்து பேப்பர்ஸ், பழைய பேப்பர்ஸ்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இந்த எக்மோர் கோர்ட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த பக்கம் ஆதித்யநாத் சிலை, இந்த பக்கம் வச்சு உங்களுக்கு சித்ரா தேட்டர் இருக்கும். இப்போ கேடி தேட்டர் இருக்குல்ல, இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த இடத்துல வந்து சிஐடியு ஆட்டோ தொழிற்சங்கம் ஒன்று இருக்குது. அந்த ஆட்டோ தொழிற்சங்கத்தில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்த நபர் தான் முத்தலிஃப், அப்துல் முத்தலிஃப்னு ஒரு நபர். இந்த நபர் வந்து இவங்க வீட்டு பெண்மணி. இது வந்து நம்மளுக்கு பெண் வந்து சகோதரியா மனைவியான்றது சரியாக நம்மளால் தெரியல. ஆனால் ஒரு ஆள் உறுதி, அவங்க வந்து தீக்கதிர்னு ஒரு அலுவலகத்தில் அலுவலக பணியாளரோ ஏதோ ஒரு பணி, அட்மினிஸ்ட்ரேஷனோ டைப்பிஸ்டோ ஏதோ ஒரு பணியில் இருக்காங்க. இவர் வந்து நியூ காலேஜ் அட்டன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் +2 பாஸ் பண்ணிவிட்டு நியூ காலேஜ் போயிட்டு நியூ காலேஜ் கம்ப்ளீட் பண்ணாமல் ஃபஸ்ட் இயர்லேயே வந்துட்டதா தகவல். இவர் வந்து இங்கே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு, எங்கள் எக்மோர் கோர்ட்டுக்கிட்ட ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து அவங்க வீட்டுக்கு குடும்ப பெண் மூலிமா இந்த தீக்கதிர் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு கடைகளில் சப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஆட்டோ மேனாக அவர் போகிறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்படியே கோயம்பேட்டில் ஒரு செய்தியாளரோட தொடர்பு இவருக்கு கிடைக்குது. இந்த தொடர்பு கிடைச்ச உடனே அந்த செய்தியாளர்கிட்டருந்து அந்த தினபூமி அப்படின்ற ஒரு பத்திரிகையிலையும் அதையும் கொண்டு போய் ஒரு கடையில் போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த செய்தியாளரை தொடர்ந்து கம்பல் பண்ணுறாரு. எனக்கும் பத்திரிகையில் ஒரு ஆர்வம் இருக்குது, ஆனால் பாராட்டணும்,
ஏன் சொல்கிறேன் பாராட்டணும்னா, நம்ம ஆட்டோ தொழில கேவலமாக பேசல, அதுதான் இப்போ மெயினாக சொல்கிறோம். ஏன்டா எதிராளி புரிந்து கொள்ளக்கூடிய விதம் இருக்குல்ல, எந்த தொழிலும் நம்ம தப்பாக சொல்ல. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த செய்தியாளரை விடாமல் முயற்சி பண்ணுறாரு. அவர் மூலிமா தினபூமி அலுவலகத்தில் இப்போ கூட ஒரு தொழிற்சங்கவாதி கம்யூனிஸ்ட் புருஷோத்தம்மன் சொல்லிட்டு அவர் அங்கே ஆசிரியராக இருக்கிறார் அந்த நேரத்தில். அப்போ தினபூமியில் இவர் என்னன்னு கேட்டால், சிஐடியூவில் இருந்து வாங்கணும். இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட்டு தோழர் அப்படின்னும் போது ஒரு தோழர்னு கூப்பிட்டோன்னே உங்களுக்கு உங்கள் சித்தாந்தம் முடிஞ்சு. ஆனால் பாரதி தமிழன் சொல்கிறது வந்து 420 தோழர். அவர் எப்படின்னு கேட்டால் இங்கே ஜீன்னு பேசுவார், அங்கே தோழர்னு பேசுவார். ஓகேங்களா, பாரதி தமிழன் ஸ்டாண்டு எப்படி வேணால் மாற்றிக்கக்கூடிய நபர். இப்போ 2021 ஜூன் மாதம் வரைக்கும் ஏடிஎம்கே, ஜூன் மாதம் முன்னாடி டிஎம்கே, இப்படி ஸ்டாண்டை மாற்றிப்பார். அவர் வந்து இந்து ராம் அப்படின்ற ஒரு இந்து பத்திரிகை அந்த நிறுவனத்தை அந்த லேபிளில் ஓட்டிகிட்டு இருக்கார். அவர் நம்ம பேரை சொல்கிறது பற்றி தப்பு இல்லை, அவர் கடைசன் கார்டே வாங்கியிருக்கார். அப்போ இந்து ராம் இந்து பேர் சொல்லாமல் எப்படி இருப்பாங்க? இப்போது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இங்கேருந்து புருஷோத்தம்மன் தோழர் புருஷோத்தம்மன் வந்து இவரை வந்து சரி சிஐடியூவில் வந்திருக்காரு, ஒரு தோழர் கம்யூனிஸ்ட் தோழராக இருக்காரு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வாரம் ப்ரூஃப் ரீடராக வேலைக்கு அமர்த்துறாரு. யார? முத்தலீஃபை. அந்த 2009 காலகட்டத்திலே அங்கே ப்ரூஃப் ரீடராக போகிறாரு. போயிட்டு 2009 தான் போகிறாரு ப்ரூஃப் ரீடராக. போயிட்டு அடுத்த செகண்ட் அந்த ப்ரூஃப் ரீடராக வந்து என்ன பண்ணுறாங்க, இவரை கார்ப்பரேஷன் பீட்டுக்கு போடுறாங்க. கார்ப்பரேஷன் பீட்டுக்கு போட்டவுடனே இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், என்ன கிரைம் பீட்டுக்கு போடுங்க. ஏன் கிரைம் பீட்டுக்கு போடுவாங்கன்னா, இவர் எக்மோர் கோர்ட்டுக்கிட்ட பழைய எக்மோர் கோர்ட்டுக்கு தான் பழைய கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே கமிஷனர் ஆஃபீஸ் செய்தியாளர்லாம் வந்தவுடனே சில பேர் படிச்சுட்டு வேறு வழி இல்லாமல் பத்திரிகையாளராக வருவாங்க. இன்ட்ரெஸ்டாக வரவங்க இருக்காங்க, சில பேர் பத்திரிகை துறையில் இருக்கணும்னு வருவாங்க, சில பேர் விபத்து மாரி காலம் கொண்டு வந்து அதில் விட்டுடும், வேற தொழிலில் இருப்பாங்க கொண்டு வந்து விட்டுடும், தந்தை வழியோ பாட்டன் வழியோ ஏதோ ஒரு வழியில். இவர் எப்படின்னா, நான் போலீஸ் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியிலே வந்த நபர். நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும், இவர் போலீஸ் கூட இருக்கணும்னு வந்தவர். இங்கே போலீஸுக்கு எதிரான நபர் சவுக்கு சங்கர். இதை நான் உங்களுக்கு இறுதியாக சொல்கிறேன். உடனே என்ன பண்ணுறாரு, என்னை கிரைம் வீட்டுக்கு போடுங்கன்றாரு. கார்ப்பரேஷன் வீட்டுக்கு தராங்க, கார்ப்பரேஷன் வீட்டுக்கு அவரை தராங்க. அங்கே வந்து சீஃப் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்காரு, கமலநாதன் ஒருத்தர், மேபி கமலநாதன் என்ற கமல்னு ஒருத்தர் இருக்காரு. அங்கே வந்து கிரைம் பீட்டுக்கு இவர் கேட்குறாரு. அங்கே நெல்லை சந்திரசேகர்னு ஒருத்தர் கிரைம் பீட்டில் இருக்கிறார். இவர் சொல்கிறார், இல்லை அவர் வந்து கிரைம் பீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு. அவர் நெல்லை சந்திரசேகர்ன்றவர் வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஊருக்கு போயிடுவார், வெளியூர் போயிடுவார். அப்போது அவர் இல்லாதபோது இவர் அங்கே வந்து உட்காந்து, தெரியல உங்களுக்கு, உங்களுக்கு ஒரு ஒரு சேனலில் இருக்கோம், ஒரு பத்திரிகையில் இருக்கோன்னா உங்கள் ஹெல்த்து, உங்களுக்கு கார்ப்பரேஷன் பீட்டு, செக்ரட்டரியட் பீட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் பீட்டு, போலீஸ் பீட்டுன்னும் போது நீங்கள் அந்த பீட்டை மாறி வர முடியாதுல்ல. இப்போ இவர் அவர் சாட்டர்டே சண்டே போகும்போது இவர் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக கமிஷன் ஆஃபீஸ் சுற்றி பார்க்குறது ரிப்போர்ட்ன்ற ஒரு அடையாளத்தை வச்சு இப்படி வந்துட்டோடனே, ஐயோ இது வேலைக்கு ஆகலை அப்படின்னும் போது, அப்போ சீஃப் ரிப்போர்ட்டர் அந்த கமலநாதன்கிட்ட கம்ப்ளைண்ட் போகுது. நிறையா பேர் சொன்னதை நான் சொல்கிறேன், எந்த பத்திரிகையில் இவர் பணிபுரிந்து எந்த பத்திரிகையாளரை பற்றி காவல்துறையில் ஒரு மொட்டைப்படிசன் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இந்த முத்தலீஃப் இருப்பாப்பு. மொட்டைப்படிசன் முத்தலீஃப் தான் எல்லாருமே சொல்லுவாங்க, சொல்றதுக்கு பயப்புன்னு இருப்பான். நீ எப்படி பயப்புலையோ அதே மாதிரி எங்களுக்கும் பயம் இல்லை. இல்லை இவ்வளவு சொல்றீங்கல்ல, இவ்வளவு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா, ரிப்போர்ட்டுகள்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஏன் சவுக்கு சங்கர் வந்து இவரை வந்து எடுத்துக்கிட்டாரு? அடுத்து வந்துடுறேன், நீங்க கேட்கறதுக்கு நான் கரெக்டாக வந்துடுறேன். என்னன்னா, அங்கே இவர் என்ன பண்றாரு, சனி ஞாயிறில் போய் காவல் ஆணையர் அலுவலகத்துக்கே போறவர், இப்படியே இருந்தவர் பழைய காவல் ஆணையர் அலுவலகம். இந்த கமலநாதன் சீஃப் ரிப்போர்ட் இருக்காருல்ல, அவரை பற்றியே ஒரு மொட்டைப்பிடிச்சன் போடுறார். ஃபஸ்ட்டு மொட்டைப்பிடிச்சன் போடுறதுல கில்லாடி அவர். நீங்கள் எந்த இடத்துல மொட்டைப்பிடிச்சன் போட சொன்னாலும் அவரை சொல்கிறேன், நான் அடுத்து சொல்கிறேன். ஒன்று மொட்டைப்பிடிச்சன் போடுறாரு, அங்கேருந்து இவரை வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே அனுப்பினோன்னு அப்படியே சுற்றி சுற்றி வராரு, தினபூர்த்தி கமலநாதனை பற்றியே போட்டுறாரு. போட்டோன்னே வெளியே வராரு, வெளியே வந்து கொஞ்ச நேரம் வேலை இல்லாமல் பரிதாபப்பட்டு, அப்போது தினகரன் சுரேஷ் வந்து கிரைம்பீட் பார்த்துட்ருக்காரு. அப்போ தினகரன் சுரேஷ் வந்து இவரை கூட்டிட்டு போயிட்டு பரிதாபப்பட்டு வேலைக்கு சேர்த்து விடுறார். தினகரன்ல இப்ப இருக்கார்ல சீனியர் ரிப்போர்ட்டர், சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் அவர் வந்து பரிதாபப்பட்டு தினகரன்ல வேலைக்கு சேர்த்து விடுறாரு. அங்க வேலைக்கு சேர்ந்தவன என்ன பண்றாரு, இவர் தான் எப்பயுமே ஒருத்தங்க ஏத்தி விட்டாங்கன்னா அவங்க தோல்ல காலை வச்சு அடுத்த ஸ்டெப் போறவங்க இருக்காங்கல்ல, அந்த கேட்டகரி தானே இவரு. இவர் என்ன பண்றாரு, அங்க ஒரு மீட்டிங் நடக்குது, தினகரன் ஆபீஸ்ல ரிப்போர்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. அப்போ எந்தெந்த செய்திலாம் எங்கிருந்து பப்ளிஷ் ஆகலையோ அதை வந்து அந்த போர்டிலே உடைக்கிறார். அந்த போர்டில் இதை பாருங்க, இந்த நியூஸிங்கெல்லாம் பப்ளிஷ் ஆகலை, இந்த நியூஸிங்கெல்லாம் பப்ளிஷ் ஆகலைன்னும் போது இவருக்கு வந்து அது வந்து பெரிய லெவலில் நிறுவனத்துக்கிட்டையும், புதுசாக வந்தவன் வந்து அந்த நிறுவனத்தில் வந்து வேலைக்கு இல்லைன்னு சொல்கிறான், இவன் நீ வந்து இங்கே இருக்கணும், இந்த ஒரு மோட்டிவ் ஏற்படுது.
கடைசியில் பார்த்தா அங்கேயும் இவரை வந்து என்ன பண்ணுறாங்க, கார்ப்பரேஷன் வீட்டு தான் பார்க்குறாரு. கார்ப்பரேஷன் ஜென்ரல் தான் பார்க்குறாரு. 2 வருஷம் வேலை பார்க்குறாரு. 3வது அங்கேருந்து இதில் அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டால் தினகரனில் பொலிட்டிக்கல் வந்து ஒருத்தர் ராமகிருஷ்ணன் பார்க்குறாரு. இப்போ கூட எழுதிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கிரைம் அவர் பார்க்குறாரு. சுப்பிரமணி ராமகிருஷ்ணன் இவங்க தான் மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் அப்போ எப்படி கிரைம் பார்க்க முடியும்? அப்போ இவர் கிரைம் அங்கேயும் கிரைம் பார்க்கல, தினபூமியிலையும் கிரைம் பார்க்கல, மாநகராட்சி தான் பார்க்குறாரு, இங்கேயும் கிரைம் பார்க்க. இதுக்கு அடுத்து நேராக வந்துடுறாரு, இவரோட பாலிசிக்கே நம்ம வந்துடுறோம். அதுக்கப்புறம் இவர் வந்துடுறாரு தினகரனில் கார்ப்பரேஷன் பீட்டு தான் பார்க்குறாரு. தினகரன் கார்ப்பரேஷன் பீட்டு பார்த்துட்டு அங்கேருந்து திரும்ப உடனடியாக வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனே இன்னொரு நபர் அதாவது வேலை இல்லாமல் இருக்காரு கொஞ்ச நாள், ஜென்ரல் கார்ப்பரேஷன் பார்த்த உடனே மை பாரதி ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். மை பாரதி ராஜா அவர் வந்து ஒரு மாத இதழில் வந்து ஒரு 15,000 சம்பளத்துக்கு அந்த மாத இதழ் பீட் பார்க்கறதுக்கு கொடுக்குறாரு. அந்த மாத இதழும் பார்த்துட்ருக்காரு. அங்கேயும் மொட்டை பிடிசன் கடிதம்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் இவரை வந்து பாரதி தமிழனுக்கு அப்படியே நெருக்கமாகிறார். பாரதி தமிழன் என்ன பண்ணுறாரு, தின இதழ் பத்திரிக்கை நல்லா வந்து போயிட்டுருக்கு. தின இதழ் சத்திரி நல்லா சர்க்குலேஷன் நல்லா போயிட்டே இருக்குது. தின இதழில் வேலைக்கு சேர்த்து விட்றாங்க. தின இதழில் வேலைக்கு என்ன பண்ணுறாருனா, செக்ரட்டரியேட் பீட் வந்து இவர் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. யார் செக்ரட்டரியேட் பீட் வந்து வேலாயுதம், அவர் தான் செக்ரட்டரியேட் பீட் பார்க்குறாரு, பொலிட்டிக்கல் பீட்டு. இவர் அங்கேயும் வந்து இவருக்கு ஜென்ரல் ஹெல்த் தான் கொடுக்குறாங்க. தின இதழில் அப்படியே இருக்கும்போது அந்த தின இதழ் முதலாளிக்கு அந்த தின இதழ் மூடுறதுக்கு உண்டான ஒரு காரணம் அமைது. அங்கே இருக்கவங்களை பற்றிலாம் மொட்டை பிடிஷன் போடுறாரு. போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த தினகரனில் இருக்கும்போதே அங்கே தினகரனில் எம்யூஜே மோகன் இருக்கார்ல, மோகனை பற்றி மெட்டை பிடிஷன் போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மோகன் வந்து யாருன்னா கேட்டால், ப்ரெஸ் பத்திரிகையாளர் மன்றத்தை மீட்கணும்னு போராடிய ஒரு தொழிற்சங்கவாதி, உங்களுக்கு தெரியும் எம்யூஜே மோகன். இந்த எம்யூஜே மோகனை காலி பண்ணுறதுக்கு அவரை வந்து அவரை பற்றி அலிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக பாரதி தமிழனும் முத்தலீஃபும் ஒரு கூட்டு வைக்கிறாங்க. அப்போது முத்தலீஃப் என்ன பண்ணுறாரு, என் மோகனை பற்றி எம்யூஜே மோகனை பற்றி போட்டுக்கிட்டே இருக்காரு. மோகன் வந்து பாரதி தமிழனோட தவறை சுற்றி கேட்குற, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை மோகன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒட்டாகி நல்லா பாண்டிங் ஆயிடுறாங்க. அங்கேருந்து முடிச்சுட்டு அங்கே இருக்கிறாரு, தின இதெல்லாம் ஊற்றி மூடிடுறாரு. ஊற்றி மூடினோடனே வேறு வழியே கிடையாது, பாலிமருக்கு வர்றார். பாலிமரில் வேலை பார்க்குறது 10 நாள். அங்கேயும் ஜென்ரல் பீட்டு தான் பார்க்குறாரு. அசைன்மெண்ட்டு ஹெட் அட் பாலிமருன்னு போடுறாரு. அங்கேயும் அவர் வேலையை கேட்டார். அதுக்கு முன்னாடி டிப்டி எடிட்டர் ஃபாஸ்ட் நியூஸ்னு ஒன்றத்தில் போய் வேலை இல்லாத போது அங்கங்கே ஃபாஸ்ட் நியூஸ்னு ஒரு ஆன்லைனில் வேலை பார்க்குறது. கிரைம் அண்டு பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்னு இவர் சொல்லிப்பார். ராஜ் நியூஸ்னு இதை தான் பண்ணுறாரு. அங்கே பொலிட்டிக் கிரைம் வேற ஒரு பையன் பார்க்குறான், அவன் மேலே மொட்டை பிடிச்சல்லாம் போடுறாரு. உடனே கண்டுபிடிச்சி வெளியே அனுப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு, எப்பா நீ பாதியை மொட்டை பிடிச்சன் போட்ட, எனக்காக மோகனை வேற இதெல்லாம் பண்ணிட்ட, வா தமிழ் திசைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ராடுக்கும் ஒரிஜினலுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். பாரதி தமிழன் வந்து இந்து தமிழ் திசை நாளிதழோட ஆன்லைன் சப் எடிட்டர் தான் முத்தலீஃப், ஓகேங்களா? ஆனால் இவங்களாம் எப்படி தான் போட்டிருப்பாங்க, இந்து தமிழ் திசை நாளிதழ் எடிட்டர்னு போட்டிருப்பாங்க. ஆன்லைன் எடிட்டர் வேற, ஆன்லைன் எடிட்டர்னு போனோம், ஆன்லைன் கண்டென்ட்டுக்கு தான் நான் எடிட்டரு. இதில் பிகினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியா, இவங்களுக்கு தேவையான போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர்ஸை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் அங்கே அகென்ஸ்ட் நியூஸ் ஆந்துச்சுன்னா அது பப்ளிஷ் ஆகாது, மற்ற சேனல்லலாம் வரும், வராது, இவங்கக்கிட்ட வராது. அப்போ இவரும் பாரதி தமிழும் நல்லா கூட்டு சேர்ந்து நல்லா பல வேலைகள் பண்ணிட்டு அங்கே ஒரு நிறுவனத்தில் ஒரு நபர் இருக்கார் உயர் அதிகாரி, எது இந்து தமிழ் திசையில், அங்கேயே மொட்டை பிடிச்செல்லாம் போனோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சப்பா நீ போயிட்டு வா நல்லபடியா, இனிமேட்டு இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவரை அனுப்பிடுறாங்க எங்கள் இந்து தமிழ் திசை நாளிதழ்லேருந்து. அங்கே ஒரு வேலை பார்த்துட்டு வெளியே வந்தவர், இவர் அர்ஜென்ட்டாகவே என்னென்னா பாரதி தமிழன் கொடுக்கறதான். அங்கேருந்து வந்து ஒன் இண்டியாவுக்கு வர்றார், வேலை இல்லாமல் இருக்கார். அந்த வேலை இல்லாமல் இருக்கும்போது ஒன் இண்டியாவுக்கு போகிறார். ஒன் இண்டியாவில் ஒரு வருஷமும் ஒன்னேகால் வருஷமும் வேலை பார்க்குறாரு. ஒரு வருஷம் தான் வேலை பார்க்குறாரு. அங்கே என்ன பண்ணுறாரு, பொலிட்டிக்கல் பீட் அண்ட் பொலிட்டிக்கல் பீட் அதாவது சினிமா பீட்டு தான் பார்க்குறாப்புல, நல்லா புரிஞ்சுக்கணும். கிரைம் பீட்டே ஃபுல்லாக பார்த்தோம், எப்படி போய் 10 வருஷம் போட்டு நீ சினிமா பீட்டு பார்க்க முடியும்? அப்போ நீ கிரைம் பீட்டே எதுலேயுமே பார்க்கல. ஒன் இண்டியாவில் என்ன சொல்கிறாரு, நான் வந்து கிரைம் பீட் பார்த்தேன். இவருடைய முக நூலில் சொல்கிறேன் வரேன். ஒன் இண்டியாவில் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே தான் இந்த எஸ்டிடினா வரலாறு தானே, இவரோட வரலாறுலாம் தேன்னா எப்படின்னா ஒன் இண்டியாவில் கண்டிப்பாக ரிப்போர்ட்ஸ் பார்ப்பாங்க. 15 நாளில் 15 பேரை வேலையை விட்டு அனுப்புறாப்புல ஒன் இண்டியாவில். ஏன்னு கேட்டால் யார் இப்படி வர்றது, இவரை முறைச்சா உடனே அவன் மெயில் போட்டுடுறது, ஹெட் ஆஃபீஸ் மெயில் போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இவரோட கெட்ட நேரம் என்ன போல இருக்கு, அங்கே எம்டிக்கு தெரிஞ்ச ஒரு நபரு அந்த இடத்துல வேலையில் இருக்காப்புல,
வேலை பார்த்து அவரு ஏதோ ஒரு ட்ரைனிங்காக வந்திருக்காரு. அவரும் ஒன் ஆஃப் தி பார்த்து கார்பரேட் செக்டர்ல ஒன் இண்டியா தமிழ் அப்படின்றது வந்து அங்க ஒரு பெரிய செக்டர் இருக்கும்ல, அங்க பார்க்கும்போது பார்த்தா அவரு எம்டி, அவரும் ஒரு பார்ட்னர், அங்க ஏதோ வேலைக்காக சப் எடிட்டரா கொஞ்சம் ட்ரைனிங் வந்திருக்காரு. அவரை பத்தியே மெயில் போட்டார். இதுதான் சுவாரஸ்யமான கதை. கூப்பிட்டேப்பா, ஏன்டா 15 பேரும் வேலையை விட்டு போனாங்க, எனக்கு இவ்வளவு நாள் புரியல, இப்பதான் புரிஞ்சிச்சு. தொடர்ந்து ஒரு ஒருத்தனா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தனா போயின்னுக்குறாங்க. இதுக்கு பின்னால் நீ தான் இருந்தனு எனக்கு தெரியும். கடைசியில் பார்த்தா என்னை பற்றியே போட்டிருக்க. அதனால் வா கூப்பிட்டு இவருக்கு எவ்வளோ கணக்கு முடிக்கணுமோ கணக்கை முடித்து இவர் அனுப்புங்கன்னு வெளியே அமிச்சிட்டாங்க. அதோட என்ன பண்ணுறாரு, இந்த கமிஷனர் ஆஃபீஸில் ஏசிபிஆர்ஓ வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நியூஸ் வந்தோன்னா அப்படியே ஆரம்பத்துலேருந்து இந்த கமிஷனர் ஆஃபீஸ்லேயே சுற்றி வர்றது. நீ இந்த பீட்டெல்லாம் பார்த்தா இவர் என்ன போட்டிருக்காரு, இவரோட முகநூலில் கிரைம் அண்ட் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர் தினபூமி. எப்பா மூத்த பத்திரிகையாளர்களே, கிரைம் அண்ட் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர் தினபூமியில் இவர் பார்த்தாரா வழக்கணும். கிரைம் அண்ட் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர் ராஜி நியூஸ். ராஜி நியூஸில் இவர் கிரைம் அண்ட் பொலிட்டிக்கல் பார்த்தாரா? ராஜி நியூஸில் இருக்கவங்கள கேட்டால் தெரியும், கிடையாது. சிட்டி கிரைம் நியூஸ் கரஸ்பாண்டன்ட் தின இதழ். தின இதழை மூடி டாப்பில் சிட்டி கிரைம் சீனியர் கரஸ்பாண்டனா தின இதழில். அப்படிலாம் ஒரு போஸ்டிங் இன்னும் புதுசு புதுசாக பீரோ நியூஸ் பீரோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. தின இதழ் அதுக்கும் சொல்லணும். கிரைம் ஹெல்த், கிரைம் அண்ட் ஹெல்த் ரிப்போர்ட்டர் அட் தினகரனா. தினகரனில் கிரைமு ஹெல்த்தெல்லாம் பார்த்தாரான்று தினகரனில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏண்டா நான்லாம் ஒரு 19-20 வயசுல தினகரனில் எழுதின கௌதம் நீலாம்பரன் என்னுடைய ஆன்மீக பத்திரிகையில் எழுதியிருக்கார். அவர் எனக்கு அனுப்பிச்ச கடிதங்கள், அவர் இறந்துக்கிறதுக்கு முன்னாடி லிங்கங்கள் தத்துவம்னு என்னோடய பத்திரிகையில் எழுதி கொடுத்தார். ஏன்னா இவர் வந்த இடம் எப்படின்றத சொல்கிறதுக்காக. டிப்டி எடிட்டர் நியூஸ் ஃபாஸ்ட் .com, அசைன்மெண்ட் எடிட்டர் பாலிமர் .com, இதெல்லாம் இவரோட ஃபேஸ்புக்கில் இவர் போட்டிருக்கிறது. அசைன்மெண்ட் எடிட்டர் பாலிமர் 10 வேலை பார்த்துட்டு ஃபார்மர் ஹெட் அப்படின்னு. சீனியர் சப் எடிட்டர் ஆஃப் இந்து தமிழ் திசை. ஏய் நீ இந்து ஆன் திசை தமிழ் திசை ஆன்லைன் தானே, அப்போ ஆன்லைன்னு போடாமல் இந்து திசை தமிழ் திசைன்னு இந்து நிறுவனம் நம்மளை கேட்க முடியாது, போட்டிருக்கிறது தானே கேட்க முடியும். ஓகேங்களா? சீனியர் சப் எடிட்டர், அதில் சீனியர் சப் எடிட்டர் தமிழ் ஃபிலிம் பீட்டு ஹெட் அட் ஒன் இண்டியா தமிழ் அங்கே தத்தி விட்டாங்க. கரெக்ட்ரி கடைசியாக வந்த இடம் தான் சிஇஓ கிட்ட. இப்போ புரியுதா உங்களுக்கு? கடைசியாக வந்த இடம் சிஇஓ கிட்ட, எடிட்டர் இன் சீஃப், எடிட்டர் இன் சீஃப். அப்போது இந்த எடிட்டர் இன் சீஃபுக்கு சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஐபிஎஸ் லெவலில், ஒரு உயரதிகாரி லெவலில் பேசுவார். 2017 செப்டம்பர் 4 அன்று சேத்பட் பாலம் இறங்கி லெஃப்டில் திரும்பினோன்னா ரயில்வே கல்யாண சத்திரம்னு ஒன்று இருக்கும். செப்டம்பர் 2, 2027 லெஃப்டில் திரும்பணும்னா ரயில்வே கல்யாண சத்திரம்னு ஒன்று இருக்கும். இந்த கல்யாண சத்திரத்தில் ஒரு முதல் நிலை காவலர் கல்யாணம். அங்கே நான் கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே நாங்கள் சாப்பிடலான்னு போயிட்டு வெளியே வரோம். அங்கே எனக்கு தேங்காய் பை கொடுக்குறாங்க. நன்றிங்கன்னு இப்படி வாங்குறேன். அந்த பையை வாங்கும்போது பார்த்தா முத்தலீஃப் கொடுக்கறது. முத்தலீஃப் சோர்ஸ் அவரோட, சவுக்கு சங்கரோட சோர்ஸ் என்னவா இருக்கும்னா ஒரு அதிகாரி லெவலில் அனுப்புறது. ஏன்னா சவுக்கு சங்கர்கிட்ட, முத்தலீஃப் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன இருக்கு? சவுக்கு சங்கர்கிட்ட மற்ற பத்திரிகையாளர்கிட்ட இல்லாத விஷயம் என்ன இருக்கு? பாரதி தமிழன் மாதிரி தப்பு தப்பா இங்கிலீஷ் பேச மாட்டார் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்ச நபர். இந்த இங்கிலீஷ்ல தானே இவருக்கும் பெலிக்ஸுக்கும் பாண்டிங் ஆச்சு. அவரு ஒரு கட்டத்துக்கு மேல கீழே இறங்க மாட்டாப்ல. இந்த நபர், இந்த முத்தலீஃப் வந்து சவுக்கு சங்கருக்கு எப்போ பிரச்சனை உதயமாக போகுதுன்றத ஓரளவுக்கு அனுமானிச்சாங்க பத்திரிகையாளர். எப்படின்னா, அடையார் கேட் ஹோட்டல் பக்கத்தில் அபிராமபுரம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட இடத்துல வந்து செக்மத்துன்னு ஒரு பார் வந்து இப்போ இடிஞ்சு விழுந்து ஒரு 2 பேர் இறந்தாங்கல்ல, அது வந்து ஒரு 6 கரெக்டாக வரும், 5-6 முன்னாடி ஒரு நைட்டு ஒரு பெரிய அடிதடி நடக்குது. அங்கே வந்து ரெண்டு தரப்பு பசங்க, இந்த பக்கம் ஒரு 2 அந்த பக்கம் ஒரு 5 அடிச்சுக்கிறாங்க. ஒரு நடுவில் ஒரு பொண்ணு இருக்குது. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 3:30 இந்த சம்பவம் நடக்குது. அந்த பசங்க ஆல்ரெடி 1:30 ஆரியபுரத்தில் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பாரில் மூடினதுக்கப்புறம், ரேடியோ ரூம்னு ஒரு பார் இருக்குது, அது மூடினதுக்கப்புறம் தான் இங்கே செக்மத்து வராங்க. அங்கேருந்து ஒரு கலவரம் ஆகி இங்கே வந்து இங்கே ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. யார் அப்படின்னு கேட்டால் சன் டிவியோட முன்னாள் ஒரு நபர், அவருடைய பசங்க, தினகரன் நாளிதழோட ஒரு ஒரு பப்ளிஷர்னு வச்சுக்கலாம். அவர் பசங்க, இவங்களுக்குள்ள ரெண்டு தந்தைகளுமே நண்பர், ரெண்டு பசங்களுமே நண்பர்கள், ஏதோ ஒருத்தில் தகராறு பண்ணிட்டாங்க. இது வந்து கீழ்நிலையில் தகராறு பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போட்டது பசங்க. இது எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும். இது சின்ன பசங்க அடிச்சுக்கிட்டவங்க சண்டை போட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. செக்மத்து வந்து அந்த டைமில் ஒரு 20 மூடியிருந்தாங்க. இது வந்து முத்தலீஃபுக்கு வந்து அபிராமபுரம் காவல் நிலையத்துலேருந்து இது எப்படி போகும் சோர்ஸ்? அப்போது
முத்தலீஃபுக்கு வந்து எந்த காவல் நிலையத்திலும் இன்ஸ்பெக்டரோ ஏசி லெவல்லையோ இல்லை அதுக்கு மேலே டிசி லெவல்லையோ ஐபிஎஸ் லெவல்லையோலாம் இவங்களுக்கு சோர்ஸ்லாம் முத்தலீஃப் கிடையாது. முத்தலீஃபோட சோர்ஸ்னால் பாரா, இன்ஸ்பெக்டர் டிரைவர், கிரைமில் இருக்க ஸ்பெஷல் டீமில் யாரோ இருக்க லெவல் ஒன் கான்ஸ்டபுள், இல்லை லெவல் டூ கான்ஸ்டபுள், இல்லை ஐஎஸ் கான்ஸ்டபுள். இதை வச்சுக்கிட்டு கிரைம் பீட்லேயே வேலை செய்யாமல் இந்த பேனரில் வந்தவர் தான். இப்போ நம்மளுக்கெல்லாம் எந்த பேனருமே கிடையாது, அப்பரண்டீஸாக ஒரு பேனரில் போய் இருந்துட்டு ஒரு நம்ம பல மூத்த பத்திரிகையாளர்கிட்ட எடுபடி வேலை செய்து திருமணமாயும் சம்பளம் இல்லாமல் வேலை செய்துட்டு வந்து இண்டிவிஜுவல் பர்சனாக ஒரு ஒரு செய்தியை ஆர்டிஐ போட்டு ஒரு ஊழல் செய்தி போட்டு இவங்கெல்லாம் ஒரு பேனருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த முத்தலீஃப் தான். முத்தலீஃப் என்ன போடுறாரு, ஒரு காவலர் மூலமா அந்த தகவலை எடுத்து போட்டார். போட்ட உடனே சவுக்கு சங்கர், சவுக்கு சங்கரை பற்றி சொல்லவே வேணாம், ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு பின்னணியில் வந்து இதில் பாதிக்கப்பட்டது என்னென்னா, சோர்ஸ் கொடுத்தவனே மாட்டிக்கிட்டான். சோர்ஸ் சொன்னாலே ஆமாம். காரணம் என்னென்னா, அவன் எஃப்ஐஆரில் வந்து காலையில் 3:30 பிரச்சனை நடந்துச்சுன்னு போட்ட உடனே காவல்துறை உயரதிகாரி, அப்போ 3:30 பார் திறந்துருக்கா அவங்க லிமிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, எஸ்ஐயோ அவங்க லெவலில் இருக்கவங்க. அப்போ இவங்களாம் எப்படின்னா, அந்த மடுவை பால் கொடுக்குற அந்த மடுவை எடுத்துருவாங்க. இவங்க சுயநாபத்துக்காக உதவி செய்தவங்களாம். இது முத்தலீஃபோட ரெகுலர் டார்கெட். இதில் ஒரே ஒரு விஷயம், உன் சொந்தக்காரனாக இருக்கணும் பந்தக்காரனாக இருக்கணும், ஒரு காவலருக்கு ஒரு முதல்நிலை காவலர் கல்யாணத்துக்கு நீ போய் தேங்காய் கொடுக்குறன்னா நீ என்னவா இருப்ப, நீ என்னவா இருந்திருப்ப. நீ இப்படிப்பட்ட ஒரு முத்தலீஃப் வந்து சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து கீழே வந்து இது வரைக்கும் இறங்கினதில்லை. ஒரு காவல்துறை ஒரு காவலர், ஏங்க ஒரு ஏடிஜிபி லாண்ட் ஆர்டருங்க, ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர். ஏடிஜிபி லாண்ட் ஆர்டரை பற்றி உனக்கு போடணுன்னா உனக்கு பல ஊழல் செய்திகள் இருக்குது. ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா செய்தி எடு, ஆர்டிஐ போடு. இல்லை நீ தான் சோர்ஸ் ஆச்சே, அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு, இல்லை அவர் ஒரு ஒரு லேடிஸ் கூட நைட்டு போனாருன்னா வீடியோ எடுத்து போடியா. கேரக்டர் அசன் பண்ணுறதுக்காக ஒருத்தர் காலி பண்ணுறேன்னா நீ இப்போ அப்போ உனக்கு சோர்ஸ் யாரு? இப்போ 10 நாள் முன்னாடி முதலீஃப் வெளியே வர்றது காரணம் என்ன தெரியுமா, சவுக்கு சங்கர் தோலை உரிச்சிருப்பார் முதலீஃபை, இதுதான் உண்மை. ஏன் இப்போ ஒரு ஆசிரியராக இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட 4 ரிப்போர்ட் இருப்பாங்க, 3 ரிப்போர்ட்டரை விட 1 ரிப்போர்ட்டருக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அவரை நம்பிட்டீங்கன்னா அவன் கொடுக்குறத நம்மனதாக இருக்கும். இப்போ மற்றவங்க 3 பேர் எப்போ எவிடன்ஸ் இருந்தால் கொடுப்பா அப்படின்னு கேட்பான். இப்போ ஒரு நபர் உங்கள் கூடயே இருக்கார், அதுவும் எடிட்டர் இன் சீஃப், அதாவது எடிட்டர் இன் சீஃப், சவுக்கு மீடியாவுக்கு எடிட்டர் சீஃப் தானே இவர் தானே. அப்போ இவர்கிட்ட இப்போ எவிடன்ஸ் எப்படி கேட்க முடியும், சார் இந்த மாதிரி போனாங்களா, இந்த மாதிரி அருண் ஐபிஎஸ் வந்து எங்கேயாவது பணம் வாங்கியிருக்காரா, வாங்கினதை போடு. இப்போ நான் அருண் ஐபிஎஸை பற்றி பேசினேன்னா அருண் ஐபிஎஸ் அலுவலகத்தில் இருக்க ஒரு நபரை வந்து பணம் வாங்குறாரு அப்படின்னு நான் போடுறேன்னா என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன மிரட்டுறாங்க அந்த அலுவலகத்திலேருந்து, யார் அவருடைய ஆட்கள், என்ன அருண் ஐபிஎஸ் ஆட்கள் வந்து என்ன மிரட்டுறாங்க, இரு உன்னை காலி பண்ணுறேன், நான் சட்ட ரீதியாக சந்திக்கிறேன், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, நான் பேசுகிறேன், அவர் அலுவலகத்தில் நான் இருக்காரு, ஒரு சாமி பேர் கேரளாவில் இருக்க சாமி பேரில் ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி போட்டதுக்கு இரு உனக்கு மிரட்டுறேன்னு மிரட்டுறாரு. நான் இது அருண் ஐபிஎஸ் நாலேஜ் போகிறேன், என்கிட்ட இருக்குன்னா மெட்டீரியலுக்கு நான் போடுறேன், சொன்னவங்க மெட்டீரியலுக்கு, கொடுத்தவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் தான் கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன் அப்படின்றாங்கன்ட்டு. ஆனால் கேரக்டர் அசன் பண்ணுறேன்னா ஒரு எவிடன்ஸ் வேணும், எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் முத்தலீஃப் வந்து சவுக்கு சங்கர்கிட்ட இந்த மாதிரி அவர் இத்தனை பெண்கள் கூட இருந்திருக்காரு, இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இத்தனை காவல் உதவி ஆய்வாளர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இத்தனை பெண் காவலர் இருக்காங்க, அவர் வீட்டில் இருக்க டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அவங்க வந்து அவங்களோட மார்பிளை இவர் பேரை பற்ற கொடுக்காங்க, இந்த தகவல் எல்லாமே கீழ்மட்ட நபர்களோட தொடர்பு வச்சிருக்க முத்தலீஃப் மூலமா சவுக்கு சங்கருக்கு போனது. முத்தலீஃப் சொல்லி தான் அதை நம்பி, முத்தலீஃப் முழுசா நம்புறதுனால தான் எடிட்டர் இன் சீஃபா வச்சிருக்காப்ல. இப்போ நீங்க முதல்ல என்ன கேட்டீங்க, இவ்வளோ மோசமான நபரை சவுக்கு சங்கர் வைக்கலையான்னா சவுக்கு முத்தலீஃபை ரெஃபர் பண்ணது யாரு, முத்தலீஃபை ரெஃபர் பண்ணது யாரு, பெருமாள் என்ற பாரதி தமிழன் ஆச்சே, பாரதி தமிழன் யாரு, சவுக்கு சங்கரோட காட்ஃபாதர் ஆச்சே. அதனால வந்து கண்மூடித்தனமா நம்பிட்டாரு இவர் முத்தலீஃப். தம்பியை வந்து அவர் தம்பியை வந்து நீங்க எடுத்துங்க அப்படின்னோன்னா உங்களுக்கு நீங்க பெருசா மதிக்கக்கூடிய ஒரு நபர் கூப்பிட்டு ஒருத்தர் சொல்றாரு போது அவ்வளோதான், அவருக்கு அப்புறம் நீங்க அதை யோசனை, இல்லை இவரை பத்தி தப்பு தப்பா வெளியே சொல்றாங்களே அப்படிலாம் நீங்க யோசனை பண்ண மாட்டீங்க, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். என் ஃபோனில் காட்டுறேன், ஒரு 20 பத்திரிகையாளர்கள் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க, இவர் அங்கே இருக்காருன்னு சேர்ந்தவொடனே. ஒரு ஒரு பழமொழி இருக்கும், ஆமை பூந்த வீடும் அமினா பூந்த வீடும், அந்த டைலாக்கை போட்டு ஒருத்தர் போடுறார்,
ஐயோ இப்போதான் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஆரம்பிச்சிருக்கான், கொஞ்சம் தட்டி கேட்பான், இவன் போயிட்டானே அவன் கதையை முடிச்சுட்டு வந்துடுவான்னு ஒருத்தர் போட்டிருந்தார். முந்தானேத்து நைட்டு இந்த சம்பவம்லாம் கேள்விப்பட்டவனே அதே நபர் அன்னைக்கு நான் அவங்ககிட்ட போட்ட ஞாபகம் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. ஒரு 20 பேர். ஏன்னு கேட்டால் முத்தலீஃப் அங்கே போகும்போதே அந்த இடம் முடிய போகுதுன்றது டிக்ளேர் ஆயிடுச்சு. முத்தலீஃப் எங்கேயுமே, எதுக்கு முத்தலீஃப் 10 நாள் நடி வெளியே வரணும்? சவுக்கு சங்கர் மீடியாவில் இருக்க, சவுக்கு மீடியாவில் இருக்க, ஏதோ வகையில் தொடர்பு இருக்க புதுக்கோட்டை வழக்கறிஞர் கார்த்திகை ஒரு கைது பண்ணாங்களே, இன்னொரு நபர் மேலே வழக்கு போட்டாங்களே, தேனியில் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, அப்போ நம்மளை மீறி ஒரு வார்த்தையை நம்ம பேசிட்டோம். இதுக்கு சோர்ஸ் எங்க? முத்தலீஃப் எங்க? முத்தலீஃப் நான் சொன்னதுனால தான் நான் பேசியிருப்பேன். நீங்க நீங்க ஒண்ணுமே இல்ல. இன்வெஸ்டிகேஷன், கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பேசின வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் முத்தலீஃப் ரிசைன் பண்ணியிருப்பார், கரெக்டுங்களா? பேசிட்டு வந்தோன்னு கேட்டிருப்பாரு, இது ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு முத்தலீஃப், உங்ககிட்ட கண்டென்ட் கேட்டேன் எங்கன்னா இல்லைன்னு இருப்பார். யோ நீலாம் எதுக்கே சீப் எடிட்டர் இருக்க, நீ சொன்னானே நான் போய் பேசிட்டு வந்தேன், உன்னை நம்பி தானே நான் பேசிட்டு வந்தேன், நீ ஒண்ணுமே சோர்ஸ் இல்லாம அவன் சொன்னான் இவன் சொன்னான் எவ்வளோ ஒரு, அதாவது நீங்க பழைய வீடியோ காவல்துறை அதிகாரி கண்டுபிடிக்கிறதா ஒரு பழைய வீடியோ ஒன்று இருக்கு சவுக்கு மீடியாவில், இந்த முத்தலீஃப் கமிஷனர் ஆஃபீஸில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஒரு எஸ்ஐயை காவல்துறை அதிகாரி அப்படின்ற பேரில், ஏன்டா எஸ்ஐ இன்டர்வியூ பண்ணுறோம்னா கழுவி கழுவி ஊற்றுவாங்கல்ல, அதிகாரின்ற பேரில் ஒருத்தரை கொண்டு வந்து இன்டர்வியூ பண்ணுவார். ஒரு அதிகாரி, ஒரு எஸ்ஐ, வயசான ஒரு ரிட்டையர் ஆனவர், அவர் மூலிமா கிடைச்ச ராங் இன்ஃபர்மேஷனை, நீ ராங் இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்கணும், யோ ஒரு லார்ட் ஆர்டர் ஏடிஜிபியா அவரு, அவர் அடுத்த ஒரு 4 பேட்ச்ல டிஜிபியா வரப்போறவரு, கமிஷனரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தமிழகத்துல இருக்க லார்ட் ஆர்டர் ஏடிஜிபினா என்ன, நீ எவ்வளோ ஐபிஎஸ் எவ்வளோ பேரை பார்க்க வேண்டியதா இருக்கும், ஒருத்தரை கேரக்டர் அசிஸ்டன் பண்ணி ஒருத்தரை அசிங்கப்படுத்திட்ட விட்டவுடனே எப்படி இந்த கைதி பண்ணாம வாப்பா கேஸ் போட்டு டிஃபர்மேஷன் சூட் போட்டு வாப்பா அப்படின்வாங்களா, வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு போங்க. இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு வருவோம். சவுக்கு சங்கர் பப்ளிசிட்டிக்காக எதையும் பண்ணக்கூடியவர். நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, உங்களுக்கு மனைவி, பிள்ளை, அண்ணன், தம்பி, குடும்பம் எதுவுமே இல்லைன்னா நீங்களும் சவுக்கு சங்கர் தான். பப்ளிசிட்டி விரும்பியா இருந்தீங்கன்னா, அவர் அம்மா இருக்காங்க, அம்மாவை தவிர்க்க முடியாது உலகத்தில், அம்மாவை தவிர்க்கவும் முடியாது உலகத்தில். அப்பத்த தாயை மட்டும் விட்டுருங்க, வேற யாருமே இல்லையே. சட்டத்திலே பெத்த தாயை தான் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. நீங்களும் நானும் ஒரு ஒரு விஷயத்தை, பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம பெத்த தாயை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, கரெக்டா? தந்தையா இருந்தாலும் கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க, மனைவியா இருந்தாலும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க, குழந்தையா இருந்தாலும், பையனா இருந்தாலும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க. அப்படின்னும் போது சவுக்கு சங்கருக்கு அவர் இங்கிருந்து நேஷனல் ஊடகத்துக்கு அளவுக்கு நம்ம போயிடலாம், பிரசாந்த் கிஷோர் நேஷனல் ஊடகம் அளவுக்கு போகலாம், நம்ம கிட்ட நுனிநாக்கெல்லாம் ஆங்கிலம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது, எல்லாரும் ஆசைகள் எண்ணங்களை பெருசா வச்சுக்கிறது தப்பு கிடையாது. அதுக்கு கன்றுக்குட்டி கூட தான் மேயணும். இந்த பேர் சொல்ல விரும்பாததெல்லாம் ஒண்ணு வந்து அதுல மேய்ஞ்சிச்சுன்னா அந்த பண்ணுக்குட்டி கெட்டு போயிடும், இது வேற சாப்பிடும் இது வேற சாப்பிடும், கரெக்டுங்களா? சவுக்கு சங்கர் ஏதோ ஒரு நோக்கத்துல போறார், ஆனா சவுக்கு சங்கர் பேசினதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் தான் என் முதல்வர், ஓட்டு போடாதவங்க அவர் தான் முதல்வர். யாரு சவுக்கு சங்கரோட நலன் விரும்பி சவுக்கு சங்கர் ஆதரவாளர் யார் நினைச்சிட்டீங்க? திமுக எதிர்ப்பாளர் மட்டும்தான் சவுக்கு சங்கர் ஆதரவாளர் இருக்காங்க, திமுக எதிர்ப்பாளர் மட்டும்தான் சவுக்கு சங்கர் ஆதரவாளர் திமுக இருக்கிறது. இப்போ இதை நம்ம சவுக்கு சங்கர் பேசுறோம், நம்மளை திமுகன்றுவாங்க, கேட்டுங்களா? நம்ம பத்திரிகையாளராக பேசுறோம், கோமாளர் இருக்காரான்ற முதல்வரை நீங்க ஒரு நாள் முதல்வராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? சவுக்கு சங்கரை ஒரு வரம்பு இல்லையா? கோமால இருக்காரான்னு கேக்குற, இதை விட ஒரு கொச்சப்படுத்தி கேக்குற, கருணாநிதியோட டிஎன்ஏ கிடையாதுன்றாரு இவங்க யாரையுமே சொல்றாருங்க, இவங்க யாருமே கருணாநிதி டிஎன்ஏ கிடையாதுங்கிறாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய ஒரு நபரை அசிங்கப்படுத்துற மாதிரி, அவருடைய மனைவி உங்களை பெத்தரத்த தாயை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லை அது. கொஞ்சம் அவளை உட்கார வச்சவன எல்லை மீறி பேச வேண்டியதா, எல்லை மீறி பேசிடுறது
அதாவது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை 25 வருஷமா ஊழல் இருக்குங்க, 25 வருஷமா ஊழல் சிக்கி ஒரு நபர்கிட்ட இருக்கு. உங்க நிறுவனத்துக்கு ஒரு 2 மேனேஜிங் டைரக்டர் இருப்பீங்க, ஒரு எடிட்டர் இருப்பீங்க, ஒரு கேமராமேன் இருப்பாரு, ஒரு ஆங்கர் இருப்பாரு, ஒரு இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு அமைப்புனா யாருமே இல்லாம தனிநபர் ஒரு பாரை பெருமாள் என்ற பாரை தமிழ் ஒரு 420 கொள்ள அடிச்சுட்டு இருக்கான். யூடியூப் பேர ஒருத்த மேல வழக்கு போட்டோன்னா இந்த சபீர்லாம் வந்தாங்க அன்னைக்கு. இந்த சபீர்ல இருந்து இவங்கல இருந்து அவங்கல இருந்து எல்லாரும் வந்து பின்னாடி நின்று சாவித்திரி கண்ணன் போன்றவர், ஏகலைவன் போன்றவர், மணின்றவர் போன்றவர் ஏராளமா வந்தாங்க. எப்பவுமே பத்திரிகால மன்றத்தில் ஆர்ப்பாட்டம் இருந்துச்சுன்னா 10 பேர் தான் இருப்பான். மீதி தோட்ட வேலை செய்யறவன், டிரைவரு, யூனிட் எடுத்துட்டு வர டிரைவர்ஸ் எல்லாம் வந்து அந்த பக்கம் நில்லுங்க நில்லு பண்ணுவாங்க. அவங்களாம் மெம்பர்ஷிப்பே கிடையாது. இவங்க இவ்வளவு நாள் வந்து 2021 மே அக்டோபர் 13ஆம் தேதி இறந்த அன்பழகன், கொரோனாவில் இறந்த பத்திரிகையாளர் அன்பழகன் வந்து மக்கள் செய்தி மையம் வச்சிருந்தார். என்னோட ஆசான் அவர் தான். அவர் மூலிமா நான் அவர்கிட்ட பல ரிப்போர்ட்ஸில் நான் ஒரு ஆள், அதனால் என் கையெல்லாம் ஓங்காது. அவர் சொல்கிறது வேலையை செய்கிறது தான், நம்ம வேலை கற்றுக்கு வந்துடும். அவர் கொஞ்சம் நெஞ்சுரம் மிக்கவர். நம்ம சவுக்கு சங்கரம் நெஞ்சுரம் இல்லாதவர் சொல்லலை, சவுக்கு சங்கரம் நெஞ்சுரம் மிக்கவர் தான். இவங்க எப்பயுமே அதிகாரியை கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு பக்கத்தை வச்சுப்பாங்க. யார்? இந்த பெருமாள் என்ற பாரதித்தமிழ். சவுக்கு சங்கரை வச்சு ஒரு அதிகாரியை கார்னர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்பழகனை வச்சு பல அதிகாரி காரணம் பண்ணாங்க. அன்பழகனை வச்சு இதே சன் குமரத்தை எதிர்த்து 2 புஸ்தகங்கள் வெளியிட்டாங்க. திமுக தலைவரை கொச்சைப்படுத்தி ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டாங்க. இதெல்லாம் வந்து பிரஸ் பப்ல வெளியிட்டு இன்னைக்கு போறாரு. இந்த 420 பாரை தமிழன் ஸ்டேஜில் உட்கார வச்சு பேசுறாரு. கலைஞர் கட்டிடத்தை முரசலிமாறன் கொடு, திமுக ஆட்சி வந்துருச்சுன்னா முரசலிமாறன் கொடுத்த கட்டிடம். கலைஞர் வந்து கலைஞர் அங்க வந்தாரா? அறிவாலயம் சேகர் அவங்க இது ஒரு மூத்த செய்தியாளர் சேகர் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு செட்டிங்காக பாரை தமிழை காப்பாத்துக்கு செட்டிங் போறதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அங்க வர வச்சாங்க. அது வரைக்கும் அங்க வரவே இல்லை. உதயாநிதி அங்க 2 முறை சேகர் பாபு மூலமா வர வச்சாங்க. வர வைக்கும் போது பாரை தமிழன் நபர் வந்து இவர் என்ன பண்றாரு, கலைஞர் கொண்டு வந்தது இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில இந்த பக்கம் அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு சவுக்கு சங்கரை பயன்படுத்திக்கிறார். அதிகாரிகளை கார்னர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சவுக்கு சங்கரை பயன்படுத்த. ஆமாம், சவுக்கு அன்பழகன் மறைவு வரைக்கும் அன்பழகன் வச்சு பண்ணாங்க. கடைசியில் அன்பழகன் குடும்பம் அவங்க மனைவி கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு பல பேர் சொல்லுவான் அன்பு பல கோடி சம்பாரிச்சான், 100 கோடி வாங்கினா, 500 கோடி வாங்கினான்ட்டு. சவுக்கு சங்கர் காசு வாங்கினது கூட என்கிட்ட தரவுகள் கிடையாதுங்க. நான் வந்து சவுக்கு சங்கர் கிடையாது, வாயில் வந்ததுலாம் பேசிட்டு போகிறதுக்கு முத்தலிஃப் கிடையாது. சவுக்கு சங்கர் பணம் வாங்கினதுக்கு என்கிட்ட தரவுகள் கிடையாது, அதனால நான் அவர் பணம் வாங்கினதை நான் சொல்ல முடியாது. அவர் பேசினது என்ன தப்புன்னு சொல்லிட்டேன். அதேமாரி அன்பழகன் 100 கோடி 200 கோடி வச்சிருக்காருனாங்க. ஒன்றும் இல்லை, கொரோனாவில் இறந்து போனார் பையன், ஒரு பையன் மனைவி கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதே இந்த பணம் தராங்க, 5000 ரூபா பணம் கொடுத்துருக்காரு சேகர் பாபு எல்லாருக்கும் கொடுத்துட்டு. அது எல்லாருக்கும் இல்லை, அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது. கொஞ்சம் அரிசி பருப்புலாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பையன் அந்த மூத்த பத்திரிகையாளர் வீட்டு அவர் 100 கோடி வச்சுருந்தா இந்த அரிசி எதுக்கு கொடுக்க போகிறாங்க? இதுதான் இவங்கக்கிட்ட பலன் அடைஞ்சது. இந்த அவர் இறந்து போனோன்னா அந்த இடத்துக்கு ஒருத்தர் தேவை, துணிச்சல் மிக்க ஒரு நபர் செய்தியாளர். இப்போ இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வரை தமிழன் சவுக்கு சங்கரை வச்சு இந்த பக்கம் காய் நவுத்துறது. அப்போ சவுக்கு சங்கர்கிட்ட நம்மால் ஒருத்தன் இருக்கணும்னு, சவுக்கு சங்கருக்கு நல்லது செய்யறதுக்கு பாரை தமிழன் முத்தலிஃப் அமிச்சானா, இல்லை சவுக்கு சங்கர் அத்தியாயத்தை முடிக்கிறதுக்கு பாரை தமிழன் இது அமிச்சாரா முத்தலிஃப் அமிச்சாரான்றது தான் இங்கே கேள்வி. ஆனால் இந்த காவல் பெண் காவலர்களையும் பெண் காவல் உதவி ஆய்வாளரையும் கொச்சப்படுத்தி எனக்கு மோட்டிவ் இருக்குன்னா எனக்கு 100 போலீஸ் மேலே மோட்டிவ் இருக்கும். அதை நான் சட்ட ரீதியாக கோர்ட்டில் சந்திக்கிறேன். ஒரு போலீஸை அதிகம் பண்ணுறது கூட என்கிட்ட எவிடன்ஸ் இல்லாமல் நான் பண்ண முடியாது. என்கிட்ட ஏதோ ஒரு வகையில் எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் அவங்கள பற்றி போட முடியும். எந்த எவிடன்ஸும் இல்லாமல் ஒரு பல பெண் காவலர்களையும் பல பெண் இதையும் போயிட்டு ஒரு திருநங்கையும் போட்டு நீ நேராக வந்து ஏடிஜிபியை நீ அசிங்கப்படுத்துகிற அப்படின்னா நான் பெரியாள் கூட மோதனா தான் நீ பெரியாள் அப்படின்னு நீ நினச்சிட்டேன். இதன் விளைவு ராங் இன்ஃபர்மேஷனை வச்சு சவுக்கு சங்கர் பேசினேன். சவுக்கு மீடியாவில் பேசலை, ரெட்பிக்ஸில் பேசியிருக்கேன். சரி, இவனுக்கு தான் பத்திரிகையாளரே கிடையாது, சவுக்கு சங்கர் தான் யூடியூபர் ஆச்சே. ஃபெலிக்ஸ் பத்திரிகையாளர் தானே, ஊடகத்தில் வேலை பார்த்து வந்தால் நுனிநாக்கில் இருக்க பெரிய கில்லாடி தானே. பேசும்போது சார் இதுக்கு ஆவணம் தரவுகள் இருக்கா, தரவுகள் இல்லாமல் இப்படி நீங்கள் பாட்டு பேசுறீங்கன்னு சொல்லக்கூடாது, சொல்லணும்ல. அப்போ பேசவே இல்லை. ஏன், உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வேற ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு நபர் பேசிட்டாரு. அந்த யூடியூப் நடத்துகிறவங்களுக்கும் அதோட நேர்காணல் நெறியாளர்களுக்கும் அதோட யூடியூப் நடத்துகிற ஒரு பார்ட்னர் முதலாளியோட பார்ட்னர் வரைக்கும் நோட்டீஸ் கூப்பிட்டு என்கொயரி கூப்பிட்டாங்கல்ல. அப்போ நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், ஃபெலிக்ஸுக்கு வந்து 41A குறிப்பானை கொடுத்து கூப்பிட்டுருக்கணும்ல,
41A சம்மன் சர்வ் பண்ணிட்டு உங்கள் விளக்கத்தை வாங்கன்னு கூப்பிட்டுருக்கணும், வரலன்னா கைதி பண்ணியிருக்கணும். 41A அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகாரமும் இருக்குல்ல. அங்கேயும் ஃபெலிக்ஸ் இவங்களோட டார்கெட் என்னன்னா வீவர்ஸ், யாரை கழுவி ஊத்துனா வீவர்ஸ் வருவாங்க. அப்போ இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? நான் சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா சவுக்கு மீடியாவில் போயிட்டு யூடியூப்பை எடுத்து லைனாக பாருங்க. ஒவ்வொரு யூடியூபுக்கும் ஒரு ஒரு வாட்ச் கட்டியிருப்பார். யார்? நம்ம சிஐடி தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுனர் எடிட்டர் இன் சீஃப் முத்தலீஃப். முத்தலீஃப் வந்து மொட்டப்படிசன் முத்தலீஃப். அவர் நம்ம விஷயத்தெல்லாம் கூட நிறைய பேர் பத்திரிகையாளர் அமைப்பில் கூட நிறைய விளையாடி இருக்கார். இவர் எப்படி டார்கெட் பண்ணுவார்னா, உங்களை காலி பண்ணணும், ஒரு பத்திரிகையாளர் உங்களை காலி பண்ணணும்னா நேர்மையான அதிகாரி எங்கன்னா பத்திரிகையாளர் ஓய்வு பெற்றிருப்பாங்களா, அரசு ஊழியர், அரசு ஊழியராக வந்து ஓய்வு பெற்றிருப்பாங்கல்ல, இல்லை ஊழலில் இருக்கவங்க ஓய்வு பெற்றிருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவார். நீங்கள் அனுப்புகிற மாதிரியே கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு அனுப்பிடுவார். நீ வந்து மோசடி பண்ணியிருக்க, இப்போ ஓய்வு பெற்றுட்ட, உன்னை பற்றி நான் திரும்ப போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காலி பண்ணுறதுக்கு அந்த நபர் என்ன பண்ணுவார்? சார், என்ன ஓய்வு பெற்றுட்டேன், என்னை ஓய்வு பெற்ற இடத்த என்னை மிரட்டுறாரு, இந்த மாதிரி பிரபாகரன் மிரட்டுறாரு, விமலேஸ்வரன் மிரட்டுறாருன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இவன் மிரட்டியிருப்பான்ல அப்படின்னு இவங்களே வரும். இதுதான் முட்டை பெட்டிஷன் முத்தலீஃபோட வேலை. அப்படிலாம் தெரியல அப்படின்னா முத்தலீஃபு ஒரு பெட்டிஷன் போடுறதுக்கு உண்டான சிசிடிவி, அவர் கையெழுத்து, அவர் எங்கே டைப் பண்ணி அனுப்புறது, அவர் சிசிடிவி எந்த இப்போ எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்கிட்டையும் சிசிடிவி இருக்கு, இந்த லெட்டர் அனுப்புனது யாரு, அந்த லெட்டர் அனுப்புனதுக்கு பின்னால் முத்தலீஃபு என்ன இருக்காது, எல்லாம் உலகத்துக்கே தெரியும். சவுக்கு சங்கருக்கு முக்கியமாக சவுக்கு மீடியா சவுக்கு எல்லாத்துக்கும் காலி பண்ணது முக்கியமான காரணம் முத்தலீஃபு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சவுக்கு மீடியா சவுக்கு சங்கர் இன்று சிறை சென்றதை சவுக்கு சங்கர் உணர வேண்டும். சவுக்கு சங்கர் கைதியானதுக்கு முதல் காரணம் முத்தலீஃப் பாரதி தமிழன் தூண்டிதன் பேரில். ஆடு கசாப்பு கடைக்காரனா நம்பணும்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆமாம், இந்த ஆடை அனுப்புனது வந்து முத்தலீஃப் அனுப்புனது பாரதி தமிழன் தான். இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. விரைவில் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் முத்தலீஃப் கைதியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முத்தலீஃப் கைதியானாலும் முத்தலீஃபோட அத்தியாயம் இந்த பத்திரிகை துறையில் முடிஞ்சதாக பல பேர் பேசுகிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு முத்தலீஃபும் திரும்பவும் வந்து ஒரு நிறுவனத்துக்கு சிஇஓவாக மாறுவார். வந்தாருன்னா வாழ்த்துக்கள். அடுத்து இனிமேட்டு யாருக்கும் முட்டை பிடிஷன் போடாமல் முத்தலீஃப் இருக்கட்டும். இந்த இந்த வழக்கு சம்மந்தமாக என்னன்றதை மீண்டும் ஒரு வாட்டி அடுத்த நிலை என்னன்றதை பார்த்துட்டு பேசுவோம். சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சொல்லட்டு. மிக்க நன்றி சார்.